தென்காசி விவசாயி அணைக்கரை முத்துவின் பிரேத பரிசோதனை பற்றிய தகவல் தற்போது தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு குறித்தான கூடுதல் விவரம் நம்முடைய செய்தியாளர் மதிவாணன் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், தற்பொழுது இந்த விவசாயி முத்துவினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி அருகே அணைக்கரை முத்து என்பவர், அதாவது வனத்துறையினர் அழைத்து சென்று விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து வெளிப்புறத்தில் அவருக்கு 8 காயங்கள் இருந்திருக்கிறது. இதனையடுத்துதான் தடயம் வருதே விவசாயி அணைக்கரை முத்துவின் உடலை விதியை மீறி இரவில் உடற்கூராய்வு செய்தது. ஏன் மாலை 4 மணிக்கு மேல் உடற்கூராய்வு செய்யக்கூடாது என்று விதிகள் இருக்கிற பொழுது அதனையும் மீறி 4 மணிக்கு மேல் அவரை உடற்கூராய்வு செய்ததற்கான காரணம் என்ன என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதற்கு அரசின் சார்பில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என ஆட்சியர் மற்றும் எஸ்பி பதிலளித்த காரணத்தினால்தான் நாங்கள் உடற்கூராய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டது என்று தெரிவித்திருக்கின்றனர். அதே போல வனத்துறை அதிகாரியில் விசாரணை என்று அழைத்து சென்று அப்போது அவருக்கு எந்தவித காயங்களும் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் அவர் இறந்த மறுநேரத்தில் அவருக்கு 18 வெளிப்புற காயங்கள் இருந்ததற்கான காரணம் என்ன, இந்த இறப்பில் சந்தேகம் இருக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அணைக்கரை முத்துவினுடைய அந்த உடலை 4 மணிக்கு மேல் உடற்கூராய்வு செய்வது என்பது மிக ஒரு தவறான செயல் என்றும் நீதிபதிகள் கண்டனமிட்டிருக்கின்றனர். இதனை உடனடியாக இந்த அனைத்து விசாரணையிலும் சீலிட்ட தவறையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றனர். கிட்டத்தட்ட காவல்துறையினரால் தாக்கப்பட்டு தற்சமயம் சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஒருபுறம், வனத்துறையினரால் தாக்கப்பட்டிருக்கிறாரோ என்ற சந்தேகத்தின் ஒருபுறம், இது போன்ற பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளையில் இருந்து வருகிறது. இந்த விவசாயினுடைய வழக்கில் இந்த வாதங்கள் என்பது மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவசாயினுடைய அந்த 8 காயங்கள் மற்றும் 18 வெளிப்புற காயங்கள் என்பது ஏற்புடையதல்ல. வனத்துறையினர் ஏதேனும் அவரை தாக்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த வழக்கானது சென்று கொண்டிருக்கிறது. இதில் அந்த அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை நடுவர் அவர்களும் வெளித்தன்மையாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். 18 வெளிப்புற காயங்கள் இருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து நீதிபதிகள் சாராசாரமான வாக்குவாதங்களை அரசு வழக்கறிஞரும் முன்வைத்திருக்கிறார். ராம்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு மிக்க நன்றி. மதிவானன்.